ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சஞ்சு சேனல். இன்னைக்கு நம்ம சஞ்சு சேனலில் கோதுமை மாவு கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடாய் எடுத்திருக்கேன். கடாய்க்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த தட்டுக்கு மேலே தான் இப்போ நம்ம கேக் வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். காற்று வெளியே போகாத அளவுக்கு மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு சலிச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மாவு சலிச்சுக்கலாம். கேக் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் மாவு சலிச்சுட்டு செய்யும்போது கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு சலிச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்து கேக் செய்கிறதுனால கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா காய வச்சு ஆறின பால். இது கூட முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே எந்த உருண்டைகளும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால இதில் முட்டை வாசனை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கப் கேக் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிண்ணம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுக்குள்ளே நான் இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இப்போது எண்ணெய் தேய்ச்சி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவு வந்து கிண்ணத்தில் கால்வாசி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா பேக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே பொங்கி வந்துடும். இதுக்கு மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், எது வேணால் சேர்த்துக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடாயில் வச்சுட்டு காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடிடுங்க. இப்போது 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். 25 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது கேக் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது அந்த குச்சியில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டிங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.